நாட்டுக்கு ஆபத்து, மக்கள் முடிவெடுக்கட்டும். தற்போதைய சூழ்நிலையில் புதிய அரசமைப்பு நாட்டுக்கு ஆபத்தானது. இதை கொண்டு வருவதற்கே இந்த நாடாளுமன்றம் ஏற்புடைய தள்ளை என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்கி ஒடுக்கி மிதித்து ஆள முற்படக் கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு நிர்ணய சபை பிரதி சபாநாயகர் தலைமையில் இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடியது. புதிய அரசமைப்புக்கான நிபுணர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் உத்தேச வரைவு திட்டத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சபையில் முன்வைத்தார். அதன் பின்னர் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கை, அரசமைப்பை கொண்டு வரும் தரப்பு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. எனவே இந்த விடயத்தில் மக்களின் நிலைப்பாடு என்னவென்பது அறியப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் கூட இழுத்தடிப்புப்பட்டு வருகின்றது. எனவே புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்குரிய சூழ்நிலை இதுவல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்வோம். புதிய அரசமைப்பு தொடர்பில் நீங்கள் உங்கள் தரப்பு யோசனையை முன்வையுங்கள். நாங்கள் எமது தரப்பு யோசனையை முன்வைக்கின்றோம். மக்கள் முடிவெடுக்கட்டும், அதன் பின்னர் நாடாளுமன்றம் ஆராயட்டும் என குறிப்பிட்டுள்ளார்.